எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பனங்கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதிக நார் சத்து கொண்டது இந்த பனங்கிழங்கு இம்யூனிட்டியும் நல்லா அதிகரிக்கும். அதே போல் இரத்த சோகையை நீக்கவல்ல ஆற்றல் உள்ளது இந்த பனங்கிழங்கு. நம்ம பனங்கிழங்கை நல்ல தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இந்த வால் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பகுதியும் கொண்டை பகுதியும் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு குக்கரில் வேக வச்சிடலாம், ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கோங்க குக்கரில். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறேன். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட பனங்கிழங்குக்கு. இப்போ இதை நல்லா 1 ஸ்பூனை வச்சு கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற பனங்கிழங்கை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி கிட்டத்தட்ட 7 to 8 whistles வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்துடும். இப்போ 8 whistles வந்தப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இந்த பனங்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம பின்னாடி இருந்து இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாம். இதை குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வேக வச்சு குழந்தைங்களுக்கு இந்த பனங்கிழங்கு ஹெல்த்தியானதை ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான பனங்கிழங்கு. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. நம்ம தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் முத்தின கிழங்காக நம்ம வாங்கினோன்னா நார் கம்மியாகவும் குழந்தைங்க ஈஸியாக பிச்சு சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் உடச்சி கொடுத்துட்டா குழந்தைங்க ஈஸியாக எடுத்து சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து சமைப்போம், ருசித்து உண்போம்.